தேவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தொடருமே. என் தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே. என் தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வே. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறைவில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறைவில்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை நடத்தி செல்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குறுதியானது உபாகமம் 30:9. உன் கர்ப்பத்தின் கதையிலும் ஆண்டவராக தேவன் இந்த இடத்துல தமது கற்பனைகளை கை கொள்ளுகிற, மனம் திரும்பி அவருடைய கட்டளையின்படி அவருடைய வசனத்தின்படி செய்கிற அந்த மக்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தில் நம்முடைய கையினுடைய பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், நமக்கு நன்மை உண்டாக செய்கிறார். இப்போ கர்ப்ப கனையிலும், அப்படின்னா நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க, ஆண்டவர் நன்றார், நீ என் வார்த்தையை கை கொண்டா இது உன் பிள்ளைகள் மேல் நன்மையை கொண்டு வரும். நீ என் வார்த்தையை கை கொள்ளனா அதனுடைய பாதிப்புகள் உன் பிள்ளைய தாக்கும். ஏன் பிள்ளையா இருந்துன்னு என் வசனத்தை கை கொள்றதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது, என் பேச்சை கேட்க உனக்கு கஷ்டமா இருக்கும் போது, உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நீ சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ உனக்கு என்ன ஆகுது? உன் பிள்ளைங்க உன் சத்தத்தை கேட்கல, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க உன் சத்தத்தை கேட்கல, உனக்கு வலிக்குது. உனக்கு எப்படி ஏன் வலி தெரியும்? உன் பிள்ளைங்க உங்க சத்தத்தை கேட்காம போகும்போது, உன் வார்த்தையை கை கொள்ளாம போகும்போது உனக்கு வலிக்குதுல்ல? அப்படியேதான் நீங்க என் வார்த்தையை கை கொள்ளனா என் பிள்ளைங்க என் வார்த்தையை கை கொள்ளாத போது எனக்கு வலிக்குது. இததான் தேவன் சொல்லி நின்றாரு, நீ எந்த அளவுக்கு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறியோ அந்த அளவுக்கு உங்க பிள்ளைங்க உங்க சத்தத்திற்கு செவி கொடுப்பாங்க. உங்க கர்ப்ப கனைகள், the fruit of your womb shall be blessed. So நம்ம மேல மட்டும் ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரல, நம்முடைய கீழ்ப்படிதலும் நம்ம உணர்ச்சி சொல்ற மாதிரி கேட்டேன்னு வச்சுங்க, இந்த உணர்ச்சிக்கு அது எப்பவுமே பிரியமானவர்களே, அதுக்கு ஃபீலிங் வந்துச்சுன்னா, கோபம் வந்துச்சுன்னா உறவை மதிக்காது, பின்னால பேசும், எடுத்தெறியும், எரிஞ்சு விழும். ஆனா கிறிஸ்தவர்களாக நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய உணர்வுகளுக்கு நாம் மறித்தவர்களா இருக்கும் பொழுதுதான் உயிர் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். அப்படி நம்முடைய கர்ப்ப கனிகளையும் கர்த்தனா செய்வாராம், உயிர் உள்ளவர்களாக அவர் ஆசீர்வதிப்பார். அப்படி உன்னுடைய கர்ப்ப கனிகள் எல்லாம் அது என்ன மாதிரி வேலை செய்யறதா இருக்கணும் அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. தேவ கற்பனைகளை கை கொள்வோம், கற்பனையின் வழியா கர்ப்ப கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமையடையட்டும். ஆமாப்பா, உங்க கற்பனைகளை கை கொண்டா எங்க பிள்ளைங்க கனி மரங்களாயிருப்பார்கள். எந்த இடத்துல நாங்கள் மனம் திரும்பணுமோ அதுதான் உபாகமம் 30:8 நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் மனம் திரும்பி என் சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் கையினுடைய பிரயாசத்தையும் உங்கள் கர்ப்ப கனியை நான் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் அப்படியே கர்ப்ப கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடம். நன்மை பெரிய சுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை தொடருமே. God bless you, church. Have a blessed day. மறக்காத படிக்க உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.